வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிய? நான் சம்பாஜி பேசுறேன். சமகெத்து சமவெத்து சம ட்விஸ்ட்ல ஐயா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சமகெத்து. மக்கா, இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது நடுவில் திடீர்னு ரசிகர்கள் யாராவது உள்ள பூந்துருவாங்க. அந்த மாதிரி பூந்த உடனே போலீஸ் லட்டி எடுத்துட்டு கடக்கிறோம் ஓடி வந்தா நாலா பக்கமும் செதறி ஓடி போயிருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்போ இங்கிலாந்துல இந்தியா விளையாடிட்டு இருக்காவல்ல, இந்தியா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரசிகர் உள்ள பூந்துட்டாரு. அதே மாதிரி வழக்கமா போலீஸ் லட்டி எடுத்துட்டு வந்து அந்த ரசிகரை ஏ போ போன்னு துரத்துறாவ. ஆனா அந்த மனுஷன் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு, வெளியே போக மாட்டேங்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட சட்டையை சட்டையும் அவர் காமிச்சுட்டே இருக்காரு. என்ன இந்த மனுஷன் அவரோட சட்டையை காமிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தப்புறம் தான் தெரியுது. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் என்ன சட்டை போட்டிருக்காங்களோ அதே சட்டையை அவர் போட்டுட்டு வந்திருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்கிற வராருனா, ஐயா நானும் இந்தியன் பிளேயர் தான், என்ன பேசாமல் விடுங்கப்பா, நான் இங்கே விளாடுறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஏன் போன அவரை துரத்துன போகிற அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த ஃபீல்டர்ஸை செட் பண்ணுவாங்கல்ல போலர் அல்லது கேப்டன், அந்த மாதிரி ஏன் நீங்கள் நில் ஏங்க நில் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி தள்ளி வெளியே தள்ளி விட்டாங்க. யார் இந்த மனுஷன், என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? ஆனால் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது அப்படின்னு நான் இந்த மனுஷனை பற்றி பார்த்தா தான் தெரியுது. அவர் இந்த யூடியூப்ல இந்த பிராங்க் ஷோலாம் பண்ணுவாருல்ல, அந்த மாதிரி இங்கிலாந்துல பிராங்க் ஷோ பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு யூடியூப் சேனல்ல. அவர் பேர் ஜார்வோ அப்படின்ட்டு. ஐயா இவர் கிரிக்கெட் கிரவுண்டு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கால்ஃப் கிரவுண்டில் போய் ஏதோ தகராறு கேலாட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தான் இந்த பிராங்க் பண்ணுறேன் பிராங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஜாலியாக. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடந்ததில் அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஸ்விம்மிங் பூலில் மேலே இருந்து டைவிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டைவிங் பண்ணுற பிளாட்ஃபார்மில் குடுகுடுன்னு இந்த மனுஷன் பேண்ட்டோட ஓடி போய் போகிற வழியிலே ஒரு செக்யூரிட்டி துரத்திட்டு போயிருக்காரு. ஆனால் இந்த மனுஷன் அவரை விட வேகமாக ஓடி போய் பேண்ட்டை கழட்டி போட்டு ஜட்டியோட தொபகடின்னு குதிச்சிருக்காரு. ஐயா அதுக்கப்புறம் போலீஸ் அவரை பிடிச்சிட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த மாதிரி பிராங்க் ஷோ பண்ணுறேன் பிராங்க் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறதெல்லாம் செம கெத்து அப்படின்னு நம்ம சின்ன தம்பி சொல்கிறான். ஐயா நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதெல்லாம் செம கெத்தா அல்லது செம வெத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்களேன். மகா, தீவிரவாதிகள் ஒரு கிராமத்தையோ அல்லது ஒரு ஊரையோ துப்பாக்கி முனையில் அவைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து அந்த மக்கள் எல்லாரும் என்ன பாடுபடுறாவ, உயிருக்காக எப்படி கஷ்டப்படுறாவ அப்படிங்கிறத நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஐயா ஆனால் உண்மையில் இப்போது நம்ம கண்ணுக்கு நேரம் அதை பார்த்துட்ருக்கோம். ஆப்கானிஸ்தானில் இந்த தலிபான் தீவிரவாதிகள் செய்கிற கொடூரத்தினால ஐயா சினிமாலே இதுவரையிலும் நம்ம பார்க்காத, ஐயா எந்த ஒரு டைரக்டரோட கற்பனைக்கு கூட வராத ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சியை, ஒரு காட்சியை இப்போ நம்ம நேரில் பார்த்துட்ருக்கோம். ஒரு ஃப்ளைட்டில் உள்ளே ஏறுறதுக்கு மக்கள் முயற்சி பண்ணியிருக்காவ, அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு நான் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளைட்டுக்கு வெளியில் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே நான் ஏறி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் மேலே ஏறி உட்காந்துருப்பாவல்ல, அதே மாதிரி உட்காந்தது மட்டும் இல்லாமல் ஐயா இந்த ஃப்ளைட்டு கிளம்பிட்டு இருக்கு அப்பவும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காவ, எங்கேயாவது தொங்கிக்கலாமா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நிறைய தாய்மார்கள் என்ன பண்றாவ தெரியுமா, ஐயா என்னால தான் இந்த நாட்டில் தப்பிச்சு போக முடியல, என் உயிரை தான் என்னால் காப்பாற்றிக்க முடியல, என் பிள்ளையோட உயிரையாவது நான் காப்பாத்துறேன், என் பிள்ளையை நான் யாருக்கிட்டையாவது கொடுத்து என் பிள்ளையை இந்த நாட்டை விட்டு நான் கடத்திட்டேன்னா என் பிள்ளை நல்லா இருக்கும், அதோட வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு இந்த வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற இராணுவ வீரர்கள்ட்ட பிள்ளையை கொடுத்து என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு ஐயா ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மக்கா, இந்த ஃப்ளைட்டில் அங்கங்கே தொத்திட்டு போனதில் ஒரு ரெண்டு மூணு பேர் கீழே விழுந்து இறந்துட்டாவ அப்படிங்கிற செய்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். அதில் ஒரு சின்ன பையன், 19 வயசு பையன் ஜக்கியான் வாரி அப்படிங்கிறப்ப கூட இறந்துருக்கான். ஐயா இந்த பிள்ளை ஆப்கானிஸ்தான் நேஷ்னல் ஜூனியர் ஃபுட்பால் டீம் பிளேயரான். ஐயா இதெல்லாம் செம்ம வெத்து, என்ன சொல்கிறீங்க? இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காவ, என்ன சொல்லியிருக்காவ அப்படின்னா, இப்போ இந்த கிரிக்கெட் T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுதுல, அதில் ஆப்கானிஸ்தான் டீம் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காவ. இப்போ நம்ம சின்ன தம்பிக்கு ஐயா ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அப்படி நீங்கள் விளையாடினீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் உள்ள விளையாட வரும்போது கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு வருவாரா அல்லது துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவாரா அப்படின்னு கேட்கான். ஐயா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படிங்கிறத கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்களேன். மக்கா, இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கலாம். இப்போ இங்கிலாந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பால் கிரவுண்டில் உருண்டு வருது. ஐயா உருண்டு வரும்போது அந்த பாலை எடுக்காமல் ஒரு ஃபீல்டர் என்ன பண்ணுறாரு, இங்கிலாந்து ஃபீல்டர் அப்படின்னா அந்த பாலை காலை வச்சு அப்படியே விளையாடிட்டு இருக்காரு. ஐயா பாலை காலை வச்சு சும்மா அப்படி தட்டி தட்டி விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி அவர் காலில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா தான் தெரியுது, திருட்டு பயவில் ஒரு பெரிய கேடி வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பாலை இந்த கால் ஷூ கீழே
ஸ்பைக்ஸ் இருக்கும்ல ஆணி மாதிரி, அதை வச்சு பாலை சரக்கு சரக்கு சரக்குன்னு தேய்ச்சி பால் டேம்பரிங் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா அந்த சோடா மூடியை வச்சு பால் டேம்பர் பண்ணியிருக்காவ, சால்ட் பேப்பரை வச்சு பண்ணியிருக்காவ, வேசலின் வச்சு பண்ணியிருக்காவ, இந்த மாதிரி விதவிதமாக பண்ணது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பிளேயர் பாலை கடிச்சியே பால் டேம்பர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம சின்னதம் என்ன கேட்கலாம் அப்படின்னா, அந்த கிரிக்கெட்டை இங்கிலாண்டு தான் கண்டுபிடிச்சாவ அப்படிங்கிற மாதிரி பால் டேம்பரிங்கை விதவிதமாக எப்படி பண்ணுறது, மக்களுக்கு யாருக்கும் கேமராவில் தெரியாத அளவுக்கு ஐயா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கூட இங்கிலாண்டு தான் கண்டுபிடிக்காத போல இருக்குது அப்படிங்கா. ஐயா இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிய அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மக்கா லார்ஜ் டெஸ்ட்டில் இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம இந்தியா போலர் ஷமி பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. டமால்னு ஒரு சிக்ஸ் அடிக்காரு, அதோட அவர் 50 கிராஸ் பண்ணுறாரு. ஐயா டெஸ்ட் மேட்ச்சில் சிக்ஸ் அடித்து 50 கிராஸ் பண்ணுறது, சிக்ஸ் அடித்து 100 கிராஸ் பண்ணுறதெல்லாம் சேவாக் ஸ்டைலாச்சா? இது என்ன நம்ம ஷமி இப்படி பண்ணிட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயா அந்த பக்கம் இன்னொரு போலர் பும்ராவும் டமால் 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 அடிச்சு வெளாசிட்டு இருக்காரு. ஐயா இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தி அப்படின்னா இந்தியா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது, இந்தியா கண்டிப்பா இந்த மேட்சை தோத்துருவாவா அப்படின்னு இருந்தபோது, சரி ஐயா பண்ணிட்டாவது நல்லா விளாடுவாருன்னு பார்த்தா அவர் சரியா விளாடல, சொதப்பிட்டார். அவ்வளவுதான், இந்தியா முடிஞ்சு போயிட்டுன்னு நினைக்கும் போது இந்த ரெண்டு போலர்ஸும் சும்மா சூப்பரா விளையாடி ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு வந்திருக்காவ, இந்தியா வின் பண்ணாவ அப்படிங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தான் முக்கியம். இதுதான் செம்ம ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐயா இந்த ட்விஸ்ட் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மூணாவது நாள் இந்தியா போலிங் போட்டுட்டு இருக்காவல்ல, அப்போ இந்த பும்ரா போலிங் போடுறாரு. ஐயா அந்த பும்ரா ஆண்டர்சனுக்கு போலிங் போடுறாரு, ஆண்டர்சன் இங்கிலாண்டோட போலர். அப்படி போலிங் போடும்போது பும்ரா என்ன பண்ணுறாருன்னா, டமால் டமால் பவுன்சராக போட்டு தள்ளுறாரு, சில நோ பால் போடுறாரு, ஒரு பெரிய ஓவராக போயிட்டு, ஆனால் அந்த ஓவரில் ஆண்டர்சனுக்கு டம்மு டம்முன்னு அங்கே இங்கே அடிபட்டுட்டே இருக்கு. இந்த மாதிரி ஆன உடனே அந்த ஈவினிங் எல்லாம் மேட்ச் அன்னைக்கு டே முடிஞ்சு உள்ளே வரும்போது பும்ரா குடுகுடுன்னு ஓடி போய் இந்த ஆண்டர்சன் கிட்ட, ஐயா இந்த மாதிரிலாம் பட்டுச்சு, சும்மா இது வந்து பெருசாக எடுத்துக்காத, இது ஒரு கேமில் நான் வேண்டே பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆண்டர்சன் கிட்டன்னு ஓடி போயிருக்காரு. ஆனால் அந்த ஆண்டர்சன் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி உருன்னு முறைச்சிக்கிட்டு நம்ம பும்ராவை பார்த்து, என்ன நீ மற்றவி எல்லாருக்கும் 135 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போடுறான், ஆனால் எனக்கு மட்டும் 145 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறா, உரு உருன்னு போடுறா அப்படின்ட்டு உரு உருன்னு முறைச்சிக்கிட்டு பேசாமல் போயிட்டாகலாம். இதை பார்த்த உடனே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருக்கும், என்ன அவன் என்ன அவ்வளோ பெரியவனா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபயர் உருவாயிருக்கு. மக்கா இங்கிலாந்து பிளேயர்ஸ் என்ன பண்ணியிருக்காவ அப்படின்னா, எங்கள் போலருக்கு ஐயா நீங்கள் அப்படி போட்டியெல்லாம், அப்போ உங்கள் போலர் வரும்போது நாங்கள் அதே மாதிரி போடுறோம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம ஷமியும் பும்ராவும் போடும்போது இந்த ஆண்டர்சனும் இங்கிலாந்து பிளேயர்ஸும் என்ன பண்ணியிருக்காவன்னா, ஷமிக்கும் அதுக்கப்புறம் நம்ம பும்ராவுக்கும் ஒரு மாதிரி உரு உருந்தான் போட்டிருக்காவ. ஆனால் நம்ம ஆட்கள் ரெண்டு பேரும் அவைய பவுன்சர் போட்டா என்ன என்ன போட்டா என்ன, அதை ஒழுங்காக எப்படி விளாடணுமோ அப்படி அழகாக விளாடி, ஐயா இந்த மாதிரி பாலை இப்படித்தான் அடிக்கணும் அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு அடித்து சூப்பராக இந்தியா வின் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாவ. மக்கா உங்ககிட்ட நான் இப்போ ஒரு டவுட் கேட்கேன், இப்போது இந்த ஷமியும் பும்ராவும் செம்ம அடி அடித்தாவல்ல, இதுதான் செம ட்விஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் இல்லை வேறு ஒரு விஷயந்தான் அந்த விஷயந்தான் ட்விஸ்ட்டு அப்படின்னு நினச்சி அப்படின்னா, அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்களேன். மக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டே இல்லை அப்புறம் என்ன, சப்ஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். ரொம்ப நன்றி.